காய்ஸ், இது மாதிரி நாங்கள் வந்து கையோட சீமந்தத்துக்கு வந்துட்டோம். ஆச்சு, கையோட சீமந்தம், ஒய்ஃபோட சீமந்தம், கையோட சீமந்தம். நீங்க கட் பண்ணு, ஃபர்ஸ்ட்ல இருந்து வா. ஹாய் காய்ஸ், இது மாதிரி நாங்கள் வந்து கையோட சீமந்தம், கை என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு ஒய்ஃபோட சீமந்தத்துக்கு வந்துட்டோம். வெளியில வந்து நம்ம ஆள்தான் முதல்ல வந்தாரு. வெளியில ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டென்ஷனா இருக்காரு, அதனாலதான் பேச மாட்டாரு. அதுக்கப்புறம் ஷாம் வந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பசி தான், செம்ம பசி. போயிட்டு டிஃபனை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாடிக்கொண்டிருக்கோம். டிஃபன் செம்மங்க, இந்த பையன் தான் கவர் பண்ணாமல் விட்டான். வந்து ஸ்ட்ரீமிங் வரணும், ஸ்ட்ரீமிங் வந்தோம்னா நமக்கு கவர் பண்ணி காட்டணும். டிஃபன் வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ மாடியில் வந்து சும்மா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் சோகமா இருக்காரு மூணாவது கல்யாணத்துல. திருவண்ணாமலை போயிருக்காரு எங்க தலைவர். போயிட்டு வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான, இது பாத்தீங்களா, மருதாணி போட்டிருக்கேன். இது ஒரு வித்தியாசமான வந்து ஒரு தாலி போட்டு ஃபங்க்ஷன். அதனால கொஞ்சம் பின்னாடி போய் உமா உமா கழுத்துலயும் தாலியை போட்டு விட்டுருக்கேன். அங்க பாருங்க, இவனும் ஒரு சரடு போட்டு விட்டுருக்கான். யாரு அப்படியே வந்து கிழிச்சிருவாரு திருப்பிங்க. கூப்பிட்டா வந்து எல்லாம் ரெண்டு ஃபங்க்ஷனும் வந்து அட் டைம் ஆக்டிங் பண்ணுவாரு. என்ன முடி வெட்டிருக்கான்னு தெரியல. அங்க பாருங்க, முடி வெட்டி வரான்னு வெட்டலதான், தாடி மட்டும் வெட்டி எடுத்துருக்க. இதுக்கு 100 ரூபாவா எடுத்துருக்கா? ஏதாவது செவத்துல நாரிச்சு தேய்ச்சி விட்டுருப்பேன். அங்கே